ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிலிண்டர் டெபாசிட் தொகையை அதிரடியாக அதிகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசாங்கம். ஏன் இந்த சிலிண்டரோட டெபாசிட் தொகையை அதிகப்படுத்தினாங்க, இந்த சிலிண்டர் டெபாசிட் தொகைனா என்ன, எவ்வளோ இருக்கும், எதுக்கெல்லாம் இந்த பணம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, இதை பற்றின முடிவெடுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய கேஸ் சிலிண்டர் இணைப்புக்கான வைப்பு தொகையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அதாவது 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் இணைப்புக்கான வைப்பு தொகை ரூபாய் 1450 இருந்தது, அது தற்போது ரூபாய் 2200 அதிகரித்துள்ளது. அதனைப் போலவே 5 கிலோ எடை கொண்ட சிறிய சமையல் சிலிண்டர் வைப்பு தொகை 800 ரூபாயிலிருந்து 1150 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ரெகுலேட்டருக்கான 150 ரூபாய் கட்டணம் தற்போது 250 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு ஜூன் 16 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த அறிவிப்பு சிலிண்டர் பயனாளிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டரோட டெபாசிட் தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு புது கஸ்டமராக ஒரு கேஸ் நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு கேஸ் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பாஸ்புக்கில் இருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கொடுப்பீங்க, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாமே கொடுத்து தான் நீங்கள் வந்து கேஸ் வாங்குவீங்க. ஸோ அந்த கேஸ் சிலிண்டரோட வாடகைக்காக, அதாவது அந்த கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு தராங்கல்ல, அதுக்கான பாதுகாப்பு தொகையாக வந்து ஒரு அமௌண்ட்டு எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெகுலேட்டருக்கு, அந்த ஹோஸ் பைப்புக்கு, அதுக்கப்புறமா அந்த கேஸ் அடுப்புக்கு, இது எல்லாத்தையுமே சேர்ந்து தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் இருந்த அமௌண்ட் வந்து 1150 இருந்தது. இந்த அமௌண்ட் தான் வந்து டெபாசிட் தொகையாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை தான் வந்து மத்திய அரசாங்கம் இப்போ வந்து அதிகப்படுத்திருக்காங்க, அதாவது 2200 ரூபாய் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டரோட பாதுகாப்பு, அதாவது உங்களுக்கு சிலிண்டர் வழங்குறாங்கள அதோட ரெண்ட்டு பாதுகாப்புக்காக, அடுத்தது அந்த அடுப்பு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டர் தருவாங்க, கேஸ் பயன்படுத்துறதுக்கான ரெகுலேட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரெகுலேட்டருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பழைய அமௌண்ட்டு 150 ரூபாய் இருந்துச்சு, இப்போ புதிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபாயாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்புக், அதாவது நீங்கள் மாதம் மாதம் கேஸ் வாங்குவீங்க, அதுக்கான பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அந்த பாஸ்புக்குக்கும் காசு வாங்குறாங்க. அது எவ்வளோ கேட்டிங்கனாக்கா 25 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா குழாய், அதாவது நம்ம ரெகுலேட்டரை வந்து கேஸ் அடுப்போடு கனெக்ட் பண்ணுவோம், அந்த பைப்புக்கான காசு பார்த்தீங்கன்னாக்கா ஹோஸ் பைப்புக்கான காசு 150 ரூபாய் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து சிலிண்டரோட வைப்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சிலிண்டர் வாங்குறப்போ ஒரு அட்வான்ஸ் மாதிரி பணம் கொடுத்து அந்த சிலிண்டரோட அடுப்பு, கேஸ் ரெகுலேட்டர் எல்லாமே வந்து சேர்த்து வாங்குவீங்க. அதுக்கான பணத்தை தான் இப்போ வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து இதை வந்து விலை வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணெய் நிறுவனங்கள் அதிகப்படுத்தினாலும் இதை அதை அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் தான். ஸோ இப்போ வந்து கேஸோட விலையேற்றம் வந்து ஆல்ரெடி அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் வாங்குறதுக்கான டெபாசிட் தொகையும் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.